Hi friends, welcome back to Birlas Parvai. So in this video, we will talk about how we start the car. Let's go to the video. Friends, இப்போ நம்ம வந்து காரை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்றது எப்போ பண்ண முடியும் அப்படினா நம்ம கார்ல பேட்டரி டவுன் ஆயிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல அப்படினா இந்த வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அதாவது நீங்க வந்து கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தவிதமான ஒரு சவுண்டும் இல்ல சைலண்டா இருக்கு கார் சோ உங்களுக்கு டாஷ்போர்ட்ல எந்த லைட்டுமே எரியல அப்படினா கண்டிப்பாக அது என்ன அர்த்தம் அப்படினா நம்ம கார்ல இருக்கிற பேட்டரி வந்து ட்ரைன் ஆயிருச்சு அப்படினு அர்த்தம் ரைட் அப்போ நம்ம ஸ்டார்டர் மோட்டருக்கு வந்து பவர் தேவை அப்படி பவர் இருந்தாதான் அந்த செல்ஃப் மோட்டர் வந்து அது வர்க் ஆகும் அப்போ பேட்டரியில வந்து சார்ஜ் இல்ல அப்படினா என்ன ஆகும் எந்தவிதமான எலக்ட்ரிக் சிஸ்டமே வந்து உங்களுக்கு வர்க் ஆகாது இதே எப்போ வந்து நம்ம தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படினா நீங்க வந்து இன்ஜினை நீங்க கீ போட்டு ஸ்டார்ட் பண்றீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் இன்ஜின் கிராங்க் ஆகுற சவுண்ட் கேக்கும் அதாவது கிரு கிரு கிருன்னு வந்து நமக்கு இன்ஜின் அந்த வைப்ரேஷனோட அந்த சவுண்ட் இருக்கும் ஆனா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது So, அப்படி இருந்தா அது பேட்டரியோட ப்ராப்ளம் அப்படினு கிடையாது அது வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படினு அர்த்தம் சோ அந்த மாதிரி இருந்தது அப்படினா நீங்க காரை புஷ் பண்ணி உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது சரியா அப்போ பேட்டரி டவுன் ஆன கண்டிஷன்ல மட்டும் தான் வந்து நம்மால என்ன பண்ண முடியும் தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகே நம்ம காரை வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நீங்க செக் பண்ணிக்கணும் அப்படினா உங்களோட இன்ஜினோட கீ வந்து என்ன இருக்கணும் ஆன்ல இருக்கணும் ஆக்சுவலா வந்து அதுல ரெண்டு ஸ்டெப் இருக்கும் ஒன்னு வந்து ஆஃப் இன்னொன்னு வந்து ஆன் அதுக்கு அப்புறம் நீங்க கீய போட்டிங்க அப்படினாதான் உங்களுக்கு என்ன ஆகும் இன்ஜினோட அந்த செல்ஃப் மோட்டர் வந்து உங்களுக்கு வர்க் ஆகும் சரியா அப்போ இன்ஜின் வந்து ஒரு ஆன் பொசிஷன்ல கம்பல்சரியா இருக்கணும் இன்னொன்னு நீங்க தள்ளும்போது உங்களோட காரை வந்து செகண்ட் ஆர் தேர்ட் கியர்ல நீங்க வச்சுட்டு கிளச்சை வந்து நல்லா அமுக்கி பிடிச்சுக்கணும் அமுக்கி பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கார் கொஞ்சம் ஸ்பீடா ரோல் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம் கிளச்சை வந்து ரிலீஸ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை நம்ம தள்ளி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுற டெமோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கியர் வந்து செகண்ட் கியரில் நீங்கள் போட்டுக்கணும் கிளச்சை வந்து நல்லா அமுக்கி பிடிச்சிக்கணும் கீயை வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு கீ போட்டு அதுக்கு அடுத்து கீ அதாவது நீங்கள் இப்போ வந்து கீ நீங்கள் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு கீ அதுக்கப்புறம் இன்னொரு கீ போட்டுக்கணும் இப்போ என்னோட வண்டியில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைட்லாம் எரியுது ஏன்னா எனக்கு இன்னும் பேட்டரி வந்து கண்டிஷன்லாம் இருக்குது இப்போ பேட்டரி அன்கண்டிஷனாக இருக்கும்போது இந்த லைட்லாம் எரியாது பட் இருந்தால் கூட நீங்கள் ரெண்டு கீ போட்டிங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் சரியா இன்னொன்று வந்து ஹேண்ட் பிரேக் வந்து கண்டிப்பாக எடுத்து விட்ருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஹேண்ட் பிரேக்கும் எடுத்து விட்டுக்கணும் சரியா இதில் வந்து ஸ்டேரிங் வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும் தள்ளி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்கள் போய் ஒரு டெட்டனில் போய் திரும்புகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது ரோடு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் சரியா இன்னொன்று ரொம்ப முன்னாடி போகிறது ரொம்ப மேடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா பின்னாடி தள்ளுறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா இப்போ நம்ம கரெக்டான ஒரு பொசிஷனில் நிற்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேக் பாருங்கள் பிரேக் வந்து ஹார்டாக இருக்குது பிரேக் பிடிக்காது ஸ்டேரிங் வந்து ஹார்டாக இருக்கும் அப்போது நம்ம எதுவுமே வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது ஜஸ்ட்டு நம்ம ஃபார்வர்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கியரை வந்து ஜஸ்ட் என்கேஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா இப்போ நமக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து சதேஷ் இருக்காரு ஸோ அவர் வந்து பின்னாடி இருந்து இப்போ நமக்கு வந்து புஷ் பண்ணுறாரு நம்ம முன்னாடி போய் எவ்வளோ தூரத்தில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போது பின்னாடி புஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோப்பில் இருக்கிறனால கார் வந்து ஓரளவுக்கு நல்லா ரோல் ஆகுது நான் பாருங்கள் ஜஸ்ட் லெஃப்டில் இருக்க வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன் என்ன பண்ணுறேன் சடனாக விட்டுறேன் விட்டுட்டு மறுபடியும் கிளச்சை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடணும் சரியா நீங்கள் என்ன அப்படி க்ளோஸ் பண்ணல அப்படின்னா இன்ஜின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு இடித்து மறுபடியும் ஆஃப் ஆயிரும் சரியா அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கிளச்சை நல்லா அப்படி அமைக்க பிடிச்சிருக்கீங்க கிளச்சை டக்குன்னு விட்டு என்கேஜ் பண்ணுறீங்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு கார் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இதே இது ஃபர்ஸ்ட் கியரில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரொம்ப இன்ஜின் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் செகண்டோ இல்லை தேர்டோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இன்னும் ஒரு தடவை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க செகண்ட் கியர் போட்டிருக்கேன் கீ போட்டிருக்கேன் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணி சாரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ அவங்க புஷ் பண்ணும்போது கார் வந்து நமக்கு முன்னாடி போகுது ரைட்டா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்பீடு தேவைப்படும் ஓரளவுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுறேன் கிளச்சை விட்றேன் அமைக்க பிடிச்சிடுறேன் அவ்வளோதான் இப்போ இன்ஜின் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் இங்கே பார்க்கலாம் நமக்கு ஆர்பிஎம்லாம் வந்து ரைஸ் ஆகுது சரியா
ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தள்ளி விட்டு உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.